ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவீன் எடிட்டர் ஸோ நான் உங்கள் பிரவீன் ஸோ இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பாத்துட்டு இருக்க மாதிரி ட்ரெண்டிங் ரீல்ஸ் தான் நம்ம எப்படி வந்து நம்ம மொபைலில் எடிட் எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே புரியும் இங்கே பார்த்தீங்கன்னா சாங்கோட ரிகிஸ் வித் அந்த ஃபோட்டோஸ் சேக்கு போயிட்டு ரெண்டுமே சேர்த்து நம்ம மொபைல எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஸோ ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்டெப்பு நான் கொடுத்துருக்க ப்ராஜெக்ட் ஃபைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஸோ அதை வந்து மறக்காம டவுன்லோட் பண்ணி இல்லைனா வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க ஸோ இது இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ப்ராஜெக்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்எம்எல் ஃபைல் டூ ப்ரவீன் எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆட் பண்ண எக்ஸ்எம்எல் ஃபைலோட லிங்க் ஃபஸ்ட்லேயே இருக்கும் ஸோ அந்த ப்ராஜெக்டை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும் இதுல பாருங்க நான் ஃபஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் லேடிஸ் ஆட் பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் போட்டோ ஆட் பண்ணிருக்கேன் லேடிஸ் ஆட் பண்ணிருக்கேன் ஸோ அதே மாதிரி தான் லாஸ்ட் வரைக்கும் கொடுத்துருப்பேன் இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் போது தெரிஞ்சிருக்கும் ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதை உங்களுக்கு தேவைய மாதிரி எடிட் பண்ணிக்கலாம் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபோட்டோ மட்டும் தான் எடிட் பண்ண போகிறோம் அந்த லிட்ஸ்லாம் எதுவுமே எடிட் பண்ண போகிறது இல்லை நீங்கள் எடிட் பண்ணுறது சப்போஸ் எடிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபாண்டு மட்டும் தான் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபாண்டோட லிங்க் வந்தால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த ஃபாண்டோட லிங்க்கு ஸோ மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கங்க அண்ட் ப்ராஜெக்ட் ஃபைலோட லிங்க் கொடுத்துருப்பேன் சோ இப்போ இதில் வந்து நம்ம ஃபோட்டோவை எப்படி எடிட் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம் ஸோ இதில் உங்க ஃபோட்டோவாக இருக்கட்டும் இல்ல வேற ஒரு ஆக்ட்ரஸ் போட்டோ உங்களுக்கு பிடிச்சவங்க போட்டோ யார் போட்டோ வேணாலும் நீங்க ஆட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம் ஸோ அதை எப்படி எடிட் பண்றது அப்படின்னு தான் பாக்கலாம் ஈஸியா எடிட் பண்ணிக்கலாம் ஒன்றும் இல்லை என்ன பண்றீங்க அப்படின்னா இதில் போட்டோ மட்டும் தான் எடிட் பண்ண போறோம் அப்ப என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த போட்டோ வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் சரி கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதில் வந்து கலர் அண்டு ஃபில்லுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் போட்டு நடுவில் ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் உள்ள மீடியா ஃபிளைவர் மீடியா வந்து ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் எந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த ஃபோட்டோவை ஜஸ்ட் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து ப்ளஸ்ஐ காட்டுருக்கும் ஸோ அதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோ வந்து சேஞ்ச் ஆகிறது தெரிஞ்சிருக்கும் ஸோ இதே மாதிரி தான் ரெண்டாவது ஃபோட்டோவும் ஒன்று சேஞ்ச் பண்ணி காட்டுற பாருங்க ஸோ மாதிரி க்ளிக் பண்ண போகிறீங்க கலர் ரெண்டு ஃபில்லுங்கிறத கொடுக்க போகிறீங்க இந்த இடத்துல ஸ்டார் போட்டால் ப்ளஸ் ஆகி இருக்கும் ஸோ அதை க்ளிக் பண்ண போகிறீங்க க்ளிக் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ வேறு எந்த ஃபோட்டோவாக இருக்கட்டும் அந்த ஃபோட்டோவை க்ளிக் பண்ணி ப்ளஸ்ன்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபோட்டோ வந்து இப்போ ஆட் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஃபோட்டோ ஆட் ஆயிரும் இப்போ அது ரொம்ப ஜூமில் இருக்கனால என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மூவ் வந்து ட்ரான்ஸாக்சனில் போயிட்டு இந்த மூணாவது இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஆப்ஷனுக்கு இதை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோடது கொஞ்சம் லைட்டாக டவுன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது டவுன் ஆகிடும் ஸோ இந்த ரெண்டாவது கீழே வச்சுட்டு தான் நீங்கள் டவுன் பண்ணணும் இங்கே ரெண்டு கீ ஆப்ஷன் இருக்கும் இதில் ரெண்டாவது கீழே வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே டவுன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோவோட இது இது கரெக்டாக இப்போ வந்து ட்ரான்சாக்ஷன் இதாக இருக்கும் இப்போ வந்து நான் ப்ளே பண்ணி காட்டேன் பாருங்கள் ஸோ இவ்வளோ தான் ரொம்பவே சிம்பிள் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ மட்டும் தனியாக நிறையா ட்ரான்சாக்ஷன் ஆகும் ஸோ இதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக தான் இருக்கும் ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ணிங்கனாலே போது உங்களுக்கு சூப்பரான ஒரு ரீல்ஸ் எடிட்டிங் கிடச்சிரும் ஸோ எவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைபர் கையோட மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிங்க ஸோ அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்க மட்டும் போய் வரும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க ஓகே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ